வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் கல்விமலர். இந்த விட நம்ம என்னோட பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் 1-12 மாணவர்களுக்கு ஜூன் 12 பள்ளிகள் திறப்பு என்று பள்ளி கல்வித்துறை அறிவித்திருக்கிறார்கள். ஸோ தமிழகத்தில் ஜூன் 6 பள்ளிகள் திறக்கப்படும் என்று பள்ளி கல்வித்துறை ஏற்கனவே அறிவித்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கோடை மழைக்கு அப்புறம் கோடை வெயிலுடைய தாக்கம் பல்வேறு மாவட்டத்தில் 100 மேலே போயிட்டுருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்மளுடைய மாநில பாடத்திட்டத்தை பின்பற்றக்கூடிய புதுச்சேரியில் ஸ்கூல்ஸ் ரீஓப்பன் வந்து பார்த்தீங்கன்னா June 12 அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. கோடை வெயிலின் தாக்கம் காரணமாக மாணவர்களோட நலனை கருத்தில் கொண்டு பள்ளிகள் திறப்பு June 12. ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், கண்டிப்பாக ஸ்கூல் ரீஓப்பன் பொறுத்த வரைக்கும் June 6 வந்து பார்த்திங்கன்னா ரீஓப்பன் பண்ண மாட்டாங்க அப்படின்னு. ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா, புதுச்சேரி போலவே தமிழகத்திலையும் வந்து பார்த்திங்கன்னா June 12 பள்ளிகள் திறப்பு தொடர்பாக ஆலோசனை நடத்தப்பட போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் நம்ம ஊடக தளங்களில் வெளியான தகவல், June 12 பள்ளிகள் திறப்பு தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. தமிழகத்தில் திட்டமிட்டபடி June 6 பள்ளிகள் திறக்கப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அறிவித்தது. இந்த நிலையில் பள்ளிகள் திறப்பை புதுச்சேரி போலவே ஒத்திவைக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி கோரிக்கை எழுந்தது. இந்த நிலையில் பள்ளிகள் திறப்பை தள்ளி வைக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்தது. வெயிலின் தாக்கம் அதிகமாக உள்ளதாகவும் வெளியூருக்கு சென்றுள்ள மாணவர்கள் மீண்டும் ஊர் திரும்ப ஏதுவாக June 12 பள்ளிகளை திறக்க வேண்டும் புதுச்சேரி போலவே அப்படிங்கிற மாதிரி கோரிக்கை வச்சுருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தோன்னா, நமக்கு ஊடகத்தலங்களில் வெளியான செய்தி தான் இது. புதுச்சேரியில் பள்ளிகளுக்கு June 12 வரை கோடை விடுமுறை. June 6 பள்ளிகள் திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் கடுமையான வெயில் காரணமாக விடுமுறை நீட்டித்து மாநில பள்ளிக்கல்வித்துறை வந்து பார்த்தோன்னா அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. புதுச்சேரி போலவே தமிழகத்திலுமே வந்து பார்த்திங்கன்னா June 12 பள்ளிகள் திறப்பு தொடர்பாக ஆலோசனை கூட்டம் வந்து பார்த்தோன்னா நடத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா கோடை வெயிலோட தாக்கம் வந்து பார்த்தோன்னா மீண்டும் அதிகரிக்க தொடங்கியுள்ளது. அதனால் கண்டிப்பாக தமிழகத்திலையும் ஸ்கூல் ரீஓப்பன் வந்து போஸ்ட்பேண்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் வந்து பார்த்தோன்னா ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ உடனுக்குடன் ஸ்கூல் ரீஓப்பன்கிட்ட நீங்கள் அப்டேட் செஞ்சுக்கிங்கன்னா மறக்காத வந்து பார்த்திங்கன்னா மாணவன் கல்வி முறையுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே கூடிய பெல்லைக்கான பிரச்சனை சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ முடிஞ்சதுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காத மாணவன் கல்வி முறையுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.